நடக்கும் பார்க்க போகிறோம். 10 வருஷம் கழித்து ஜெயிலிருந்து வெளியே வந்து ஜெயிலில் தெரிஞ்ச ஒருத்தரோட ஒரு அண்ணனோட ஹெல்ப்பில் ஒரு இடத்துல தங்குறான். ஆனால் அவனால் அவளோட நினைவுகள்லேருந்து வெளியே வர முடியல. அவள் ஜெயில் கொடுத்த ஒரு ஆடியோ கேசட்டை கேட்டுட்டு அவள் ஜெயிலுக்கு அனுப்பின அந்த ஆடியோவை கேட்டுட்டு ஜெயிலிருந்து வெளியே வந்தும் ஜெயில் மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகும் ஒரு ஜெயில் மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். படத்துலேயே ஒரு டயலாக் இருக்கும், ஜெயிலிருந்து வந்தவனுக்கு இந்த உலகம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஜெயிலாக தெரியும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அவனால் அவளோட லவ்ல இருந்து நினைவுகள்ல இருந்து தூரமாக ஓடவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் அவள் கொடுத்த அந்த ஆடியோக்குள்ளவே அவள் மூழ்கி நிறைய நாட்களை அந்த ஆடியோ கேட்டு கேட்டு நிறைய நாட்களை கடந்து அந்த கடந்து